அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கு, எங்களுக்கு சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பதிவை பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொடுத்துருக்கிற யந்திரத்துக்கு வந்து சக்தி அதிகம். வட இந்தியாவில் குறிப்பாக கல்கத்தா நகரத்தில் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இந்த யந்திரத்தை. இந்த நாங்கள் கொடுத்துருக்கிற இந்த இயந்திரம் கல்கத்தாவில் தான் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அது நாங்கள் கேள்விப்பட்டு இந்த பதிவில் பதிவு செஞ்சுருக்கோம். நீங்களும் பயன்படுத்துங்க, வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். இதை வந்து பெண்களும் பயன்படுத்தலாம், தவறு கிடையாது. ஆண்களும் பயன்படுத்தலாம். ஆண் பெண் வசியத்திற்கு உரிய இயந்திரம். பொறுமையாக எழுதணும், நின்று நிதானமாக எழுதணும். நாங்கள் கொடுத்துருக்கிற இந்த இயந்திரம் வந்து கருப்பு கலரில் வரைஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் கருப்பு கலரில் வரையவே கூடாது, சிகப்பு கலரில் தான் வரையணும், இல்லை ஆரஞ்சு கலரில் வரையணும். ஆக்சுவலாக பார்த்தா குங்குமப்பூவில் தான் வரையணும்னு குறிப்புகள் இருக்குது. நீங்கள் ரெட் கலர்லேயோ ஆரஞ்சு கலர் பேனாலேயும் வரையலாம், ஒன்றும் தவறே கிடையாது. நல்ல பலன் இம்மிடியேட்டாக வித்தின் 5 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு பவர் இந்த இயந்திரத்திற்கு இருக்குது. இதை எப்படி ஃபில் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். உங்கள் இயந்திரம் வரும்போது நான் சொல்கிறேன், அவசரப்படாமல் பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தான் பலன்கள் அதிகம். இதை பயன்படுத்தக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டைமிங் வந்து எதுவும் கிடையாது. முடிஞ்சால் நீங்கள் புதன்கிழமை பண்ணலாம், அல்லது வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு மேலே பண்ணலாம். புதன்கிழமைனாக்கா பகல் முழுவதும் பண்ணலாம், வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு மேலே நீங்கள் பண்ணலாம். இந்த இயந்திரத்தை பயன்படுத்தக்கூடிய முறை வந்து பார்த்திங்கனாக்கா 3 இயந்திரங்கள் நீங்கள் வரைய வேண்டியிருக்கும். இதே மாதிரி 3 இயந்திரங்கள் பொறுமையாக அமர்ந்து ஒரு இடத்துல அமர்ந்து வரைங்க. இதற்கு குறிப்பிட்ட இடம்லாம் எதுவும் தேவையில்லை, ஒரு மேட்ச் பாக்ஸ் கையில் இருந்தால் போதும். இந்த இயந்திரத்தை 3 இயந்திரங்களாக வரைங்க. இந்த இயந்திரத்தில் உங்களுடைய பெயர் போட வேண்டிய அவசியமே கிடையாது, நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் மட்டும் போட்டால் போதும். அவர் ஆணாக இருந்தால் அந்த ஆணுடைய பெயர், ஆணுக்குனாக்கா பின் அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடணும். நீங்கள் வசியம் செய்ய நினைக்கும், நீங்கள் அடைய நினைக்கும் நபர் பெண்ணாக இருந்தால் பெண் பெயர் பின்டே அப்படின்னு எழுதி அவங்க அம்மா பெயர் போடணும். இயந்திரத்துக்கு கீழே தான் போடணும். இப்போ இயந்திரம் ஸ்கிரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க. இது எப்படி ஃபில் பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா மேலே ஃபஸ்ட்டு லெஃப்ட்லேருந்து ரைட்டு, அதுக்கப்புறம் 2வது ரோ வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டு, அதுக்கப்புறம் 3வது ரோ மறுபடியும் லெஃப்ட்லேருந்து ரைட்டு, 4வது ரோ ரைட்லேருந்து லெஃப்ட்டு, அவ்வளோதான். இப்படி வரைஞ்சி முடித்த அப்புறம் நீங்கள் இதை 3 இயந்திரங்களும் ஒன்றாக எரிக்கணும், தனித்தனியாக எரிக்கக்கூடாது. எரிச்சி முடித்த அப்புறம் எங்கே எரிக்கிறீங்களோ அந்த சாம்பலை அங்கேயே போட்டுருங்க. வீட்டில் இருக்கிறதா இருந்தால் ஒரு பொட்டலம் கட்டி வெளியே தூக்கி போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வெளியே தூக்கி போட்டுறாங்கனாக்கா கண்ட இடத்துல போட்டாதீங்க, ஏதாவது ஒரு கால் படாத இடமாக பார்த்து போட்டுருங்க. வட இந்தியர்கள் கூட நம்ம சேனலில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்குது. ஒரு வட இந்திய சகோதரி நம்முடைய வசிய முறைகளில் ஒன்றை பயன்படுத்தி அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அவர்களுக்கு எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போன்று நீங்களும் வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.